விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தனியார் அரிசி அரவை ஆலையில் முறைகேடாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 டன் 450 கிலோ ரேஷன் அரிசியை குடிமை பொருள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராஜபாளையம் அருகே உள்ள தலவாய்புரம் சாலையில் சித்தையா என்பவருக்கு சொந்தமான அரிசி அரவை ஆலை இயங்கி வருகிறது. இங்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் மூலம் கொண்டுவரப்படும் நெல்கள் அரிசியாக மாற்றப்பட்டு நியாயவிலைக் கடைகளுக்கு விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இதனிடையே தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை மாற்று இடங்களுக்கு விற்பனை செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் ஆலையிலிருந்து அனைத்து பொருட்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் மூடப்பட்டிருந்த அரிசி ஆலைக்கு கடந்த சில நாட்களாக வாகனங்கள் வந்து செல்வதாக குடிமை பொருள் தனி வட்டாட்சியர் சங்கர பாண்டியனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தனி வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் ஆலையில் திடீர் சோதனை செய்தனர். அப்போது மூடப்பட்ட ஆலையில் 5 டன் 450 கிலோ அளவிலான 109 மூட்டை ரேஷன் அரிசி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.